நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி நம்மள நெருங்கிடுச்சு. நாமளும் தீபாவளி நெருங்கிட்டோம். அதனால Dress எடுக்க போலாம்னு முடிவு பண்ணி ஈரோடு கிளம்பலாம்னு கிளம்பிட்டு இருக்கோம். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வையப்ப மலையில இருக்கிற முருகன் கோவில். சின்ன கோவில் தான், ஆனா சூப்பரா இருக்கும். மலை மேல இருக்கு, குட்டி மலை மேல. இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு நெருங்கியாச்சு. இதுதான் ஈரோடு ஆறு. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். பஸ்ல இருந்து பார்க்கும்போது ஓடுற மாதிரி தெரியுது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. நெருங்கிட்டோம், இறங்க போறோம். சூப்பரா இருக்கு. இறங்கி கடைக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் பாருங்க, செம அழகா இருக்கு. 790 ரூபாய் தான். ஈரோடு மலர் சில்க்ஸ்ல எடுத்தோம் இது. இந்த குட்டி பாப்பாக்கே மதியானம் ஆயிடுச்சு, நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கக்குள்ள. கிரீன் உங்கள்ட்ட இல்லை தானே? இது பெருசா இருக்குமா இவளுக்கு? பெரிய சைஸ், பெருசு வெச்சு பாருங்க. இல்ல உடம்பு பெருசு. இதே மாதிரி இருக்கு. ரொம்ப அடிக்காது. நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. இது பாருடி அழகா இருக்குடி. டார்க் கிரீன் இருக்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. அடிக்காது, போட்டா அழகா இருக்கும். ஓ இருக்கா? ஆமா. கலர் தான் வேற. சூப்பர், செம்ம அழகு. உனக்கு தாண்டி தீபாவளி இந்த வருஷம். சரி பரவாயில்ல இருக்கு, செம்ம அழகு. ஃபைனலா இந்த ரோஸ் கலரும் கிரீன் கலரும் தான் நாங்க எடுத்தோம் பாப்பாக்கு. பேண்டா என்ன இருக்கு தம்பி? செம அழகா இருக்கு. என்ன சூப்பர் கலர்ல இந்த பொம்மை போட்டுட்டது. பொம்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ரேஞ்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல அழகழகான ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொம்மை போட்டிருக்கிறது நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்னாங்க. நமக்கு எங்கே போனாலும் இந்த பொம்மை போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் பிடிக்கும், இல்லைன்னா வெளியில் தொங்குற ட்ரெஸ் தான் பிடிக்கும். இங்கே பாரு, இங்கே பாரு. 6 மாதம் பிள்ளைங்களுக்கு போடலாமா? ரேட் அதிகம் தான், 490 ரூபா. இந்த
சூப்பர் சூப்பர். இந்த பொம்மை கட்டியிருக்கிற சாரி நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த பாப்பா தொட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு, அப்புறம் அந்த தம்பி என்ன பண்ணான் தொட்டு பார்த்தா கட்டியிருந்த சாரி அவந்துருச்சு. அப்படியே அலங்காமல் விட்டுட்டு வந்துட்டோம். அந்த பாப்பா சொல்றா இந்த டிரெஸ் எனக்கு அவ எடுத்து கொடுக்கறாளாமா, எப்படி சூப்பர் டிரெஸ் இல்ல. ஒரு வழியாக கடையே அலசி ஆரஞ்சிட்டு பில்லு போட்டு வாங்கிட்டு வந்தோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் இருந்துச்சு, அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம்.
சாரீக்கு மேட்சாக எடுக்கலான்னு பார்த்தோம், பட்டு சாரீ கலர் கரெக்டாக தெரியல, அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஆனால் நல்ல டிசைன் டிசைனாக சூப்பர் ப்ளவுஸாக இருந்தது எல்லாமே. பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளவுஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. பிளவுஸ் இல்லைமா, நீங்கள் சாரி இல்லாமல் என்ன பிளவுஸ் எடுக்கிறீங்க? அந்த அது எடுங்க. இது பார்த்தீங்கன்னா வேற கடை. பாப்பாவுக்கு வீட்டில் போகிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம், கவுன் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ரேஞ்சு சொன்னாங்க. நாங்கள் அரை டஜனாக எடுத்தோம், 6 எடுத்ததுனால 1700 ரூபாய் அந்த ரேஞ்ச் போட்டுக்கிட்டாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்தோம், நல்லா இருக்குது வீட்டில் போடுறதுக்கு. அவளுக்கு பாருங்க டிக் பிங்க் தான் வேணுமா, டிக் பிங்க். அவளுக்கு சொல்ல தெரியல டிக் பிங்க்னு, டிக் பிங்க் வேணும், டிக் பிங்க் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. இது ஸ்ட்ராபெரி கலராமா? அவளே சொல்ல பாருங்க, ஸ்ட்ராபெரி காத்து ரொம்ப நாளாயிருக்கு. இந்த வயடு ஒரு நாள் கூட சமாளிக்க மாட்டேங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.